அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் கிளப் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தொழில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட் தாங்க. அந்த ட்ரை ஃப்ரூட் அப்படின்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா, கருப்பு திராட்சை, வெள்ளை திராட்சை இந்த மாதிரி உலர் பழங்கள் கிடையாது. ஸோ அதுவும் ஒரு தொழிலாக பண்ணலாம். ஆனால் எல்லாருமே அது பண்ணுறதுனால நாம் வந்து புதுமையாக பண்ண போகிறோம். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி சொன்ன ஒரு பதிவை பார்த்து தான் நான் இந்த பதிவுறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் இருக்குது பார்த்திங்களா, அந்த வாழைப்பழத்தை ட்ரை பண்ணி பேக் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணுறது. அது எவ்வளோ ரூபாய்க்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வாழைப்பழம், அதாவது ட்ரை பண்ண அந்த வாழைப்பழம் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கும் அதிகமாக போகுது. ஸோ நார்மலாக எல்லா சீசன்லையும் அதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை பண்ண வாழைப்பழம், அதாவது நல்லா காய வச்ச வாழைப்பழம் என்ன ரேஞ்சுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 500 ரூபாய் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ரேட்டு. அதுக்கு மேலே குவாலிட்டி பொறுத்து, அதுக்கு மேலே அந்த வாழைப்பழத்தை பொறுத்து அந்த ரேட்டு வந்து மாறுபடுகிட்டே போகுது. சரி, இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு சின்ன சாம்பிள் ஒன்று சொல்லிடுறேன். அதாவது இந்த வாழைப்பழத்தை ஏன் ட்ரை பண்ணி சாப்பிடணும் அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சத்துக்கள் இருக்குது. ரெண்டாவது அதில் அது சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற நியூட்ரிஷன், ப்ரோட்டீன், கால்சியம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம பழனி முருகன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாமிரதம் அப்படின்றது ஒன்று கொடுக்குறாங்க. அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ட்ரை ஃப்ரூட் தான் வச்சு பண்ணிகிட்ருந்தாங்க. அதாவது காய வச்ச வாழைப்பழத்தை தான் அவங்க வந்து பிசைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நாளடைவில் வந்து பார்த்தோம்னா அது வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாகி போச்சு. ஸோ அவங்க வந்து மிஷினரிஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சனால அந்த சித்தநாத குரூப்பு மற்ற குரூப்பெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, அதாவது நிர்வாகமே என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா நார்மலாக இருக்க வாழைப்பழத்தையும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஒன்று நான் சொல்கிறது உண்மை அப்படின்னு நீங்கள் நம்பணும்னா அதுக்கு ஒன்று சின்ன சாம்பிள் ஒன்று சொல்கிறேன். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதோ இல்லை உங்கள் தாத்தா பாட்டி காலத்துலையோ அதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பஞ்சாமிரதம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலராக இருந்திருக்கும். அது நீங்கள் கண்டிப்பாக மறந்துருக்கவே முடியாது. ஸோ அந்த ப்ரௌன் கலரில் ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பழம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காய வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. அதாவது வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே இல்லை, வெயிலில் தான் காய வச்சிருப்பாங்க. சரி, இந்த ட்ரை ஃப்ரூட் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கட்டல் கால் இருக்குது பார்த்திங்களா, அந்த கட்டல் கால் கட்டல் கால்னு சொல்லிட்டேன் சாரி. இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்தோம்னா அந்த கயிற்றுக்கட்டல் இருக்குல்ல, அந்த கயிற்றுக்கட்டல் இருக்குல்ல, அந்த கயிற்றுக்கட்டலில் வந்து கயிறு மட்டும் எடுத்துகிட்டு அந்த கயிற்றுக்கு போடுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மிஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு கோழி வலை இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுறேன். அந்த கோழி வலையை வாங்கி நீங்கள் கயிற்றுக்கட்டலில் எப்படி போட்டு விட்றீங்களோ அதே மாதிரி மேலே வந்து அந்த கட்டல் மேலே விரிச்சு விட்ருங்க. அதாவது கயிறை எடுத்துகிட்டு அந்த கயிறு இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழி வலையை வந்து விரிச்சு விட்ருங்க. இந்த சிக்கன் மிஸ்ஸை விரிச்சதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா டைட்டாக கீழே வந்து ஆடாத அளவுக்கு, அதாவது கட்டல்னால் தொங்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி தொங்காத அளவுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஒரு ஆணி அடித்து வச்சுருங்க, இல்லாட்டி அதில் ஏதாவது ஒரு கட்டுக்கம்பியை போட்டு நல்லா கட்டி வச்சுருங்க. ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட்டு மாதிரி விரிச்சு விட்ருங்க அந்த சிக்கன் மிஸ்ஸை. விரிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன வாழைப்பழம்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு பழங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஹைப்ரிட் பழங்களை தயவுசெய்து சூஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் பச்சைப்பழம் அப்படின்னு வருது பார்த்திங்கன்னா அந்த மோரிஸ் பழம் பச்சைப்பழம், அப்புறம் அந்த ஹைப்ரிட்லேயே இன்னொரு வகையெல்லாம் வருது, அந்த மஞ்சள் கலர்லேயே நல்ல பெரிய பழமாக வந்துட்டு இருக்கும், அந்த பழம்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செவ்வாழை, இந்த பழமும் நீங்கள் பயன்படுத்தலாம். செவ்வாழை நீங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா பாரம்பரியமான வகையில் இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அந்த வாழைப்பழத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவது நாட்டு வாழைப்பழங்கள் என்னென்ன இருக்குதோ எல்லாமே பயன்படுத்திக்கலாம். பூ வாழை இருக்குது, ரசாலி இருக்குது. ரசாலிலேயே வந்து பார்த்திங்கன்னா கேரளா ரசாலின்னு ஒன்று சொல்லுவாங்க, பூ ரசாலின்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூம்பழம் இருக்குது, கற்பூரவல்லி இருக்குது. கற்பூரவல்லியில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது இந்த ட்ரை ஃப்ரூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி தான் ரொம்பவே உகந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி ரொம்ப கனியை வந்து பார்த்தோம்னா அதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா இது ட்ரை ஃப்ரூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேன் சாப்பிட்ட மாதிரி டேஸ்ட்டே கொடுக்கும். ஸோ அதிகமாக வந்து பார்த்தோம்னா இந்த கற்பூரவல்லி தான் இந்த ட்ரை ஃப்ரூட்டில் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இதே கற்பூரவல்லியை நீங்கள் இயற்கை முறையில் யாராவது விவசாயம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் போய் வாங்கி அதை நீங்கள் இந்த மாதிரி ட்ரையில் வச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி அந்த ட்ரையில் வச்சு நீங்கள் காய வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். அதாவது இது எப்படி நான் ட்ரை பண்ணணும் அப்படின்றத ஆரம்பத்துலேயே சொல்லிவிட்டு திரும்பவும் நான் கூட உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் மனசில் வந்து நல்லா பதியும். இப்போ நார்மலாக கட்டல் இருக்குது, அந்த கயிற்றுக்கட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கயிறு மட்டும் நீங்கள் கழட்டி எடுத்துகிட்டு அந்த கட்டலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் மிஷின் நீங்கள் நல்லா விரிச்சு விட்ருங்க. விரிச்சு விட்டு அதை நீங்கள் ஒரு ஆணி அடிச்சோ இல்லை ஒரு கட்டுக்கம்பி வச்சோ நல்லா கட்டி விட்ருங்க. கட்டி விட்டதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 வாழைப்பழத்தை நீங்கள் இதில் காய வைக்கலாம். அதாவது வாழைப்பழத்தை தனியாக உரிச்சிருங்க. உள்ளே இருக்குது பார்த்திங்கன்னா அந்த சதைப்பகுதி, அந்த சதைப்பகுதியை மட்டும் நீங்கள் வந்து வெயிலில் காய வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா இல்லை 5 மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை திருப்பி திருப்பி விடணும். மேல் பக்கத்தை கீழ் பக்கமாகவும் கீழ் பக்கத்தை மேல் பக்கமாகவும் நீங்கள் திருப்பி விட்டேறிட்டே இருக்கணும். அப்போ தான் அது வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக நல்லா காய ஆரம்பிக்கும். ரெண்டாவது இதில் ஒரு மைனஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நீங்கள் வந்து வெயிலில் காய வைக்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் கொத்தி திங்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பறவைகள் வந்து கொத்தி திங்காமல் நீங்கள் பாதுகாத்துக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது கட்டல் அந்த சிக்கன் மெஸ் வச்சு தான் நீங்கள் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் பிளாஸ்டிக் ட்ரே இருக்குது பார்த்திங்களா, அந்த ட்ரேல கூட நீங்கள் வச்சு பண்ணலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுத்தமான தார்பாய் வச்சும் பண்ணலாம். தார்பாய் வச்சு பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் நஷ்டம் வராது. ஸோ காய நீங்கள் தார்பாயில் வந்து ஒட்ட ஆரம்பிக்கும், அதாவது தார்பாயில் ஒட்டிடுச்சுன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா பூஞ்சைகள்லாம் தார்பாயில் வளர ஆரம்பிக்கும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா காய வச்சு, இப்போ ஒரு பேஜ் வந்து காய வச்சு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த தார்பாயை வந்து நீங்கள் நல்லா கழுவி அந்த தார்பாயை நல்லா நிழலில் காய வச்சு, காய வச்சதுக்கப்புறம் தான் அந்த தார்பாயை நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் சொல்கிற மாதிரி இந்த பிளாஸ்டிக் ட்ரைன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஈஸியாக கழுவி அதை மெயின்டைன் பண்ணிடலாம். அது மாதிரி இந்த சிக்கன் மெஸ் அப்படின்றதும் ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது, நீங்கள் ஈஸியாக காய வச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி இந்த இது வந்து எத்தனை நாளுக்கு நீங்கள் காய வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 5 நாள் காய வச்சாலே போதும். ரெண்டாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் போய் வாங்கினீங்கன்னா இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே வரும். அதாவது ஒவ்வொரு பழமுமே 3 ரூபாய், 4 ரூபாய், 5 ரூபாய், 6 ரூபாய் இந்த ரேஞ்சுக்கு தான் விற்றுட்டுருக்காங்க. நீங்கள் ஹோல்சேலாக வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மார்க்கெட் இருக்குது பார்த்திங்கனா, மார்க்கெட்டில் போய் வாங்கலாம். அந்த மார்க்கெட்டில் போய் வாங்குற விடவும் வாழைப்பழ தோப்புக்கே நீங்கள் போய் வாங்கினீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு காய் 1 ரூபா 80 காசு இல்லை 2 ரூபா, 1.5 ரூபா. ஆரம்பத்தில் என்ன ஸ்டேஜுக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் தான் ஆரம்பிக்கும், அதிகபட்சமாக 2 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் ஆரம்பிக்கும். அங்கேருந்து மொத்த வியாபாரிக்கு வந்து மொத்த வியாபாரிட்டருந்து சில்லறை வியாபாரிகிட்ட போகிறனால தான் ஒரு பழம் 5 ரூபா 6 ரூபா இந்த ரேட்டெலாம் போயிட்டுருக்கு. நீங்கள் உற்பத்தி பண்ணுற அந்த விவசாயிகிட்டே போய், அந்த வாழை விவசாயம் பண்ணுற விவசாயிகிட்டே நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா அதிகபட்சமாக உங்களுக்கு 1-2 ரூபா தான் வரும் எந்த பழமாக இருந்தாலும் சரி. செவ்வாழை மட்டும்தான் கொஞ்சம் கூடுதலாக வர மாதிரி இருக்கும். செவ்வாழை வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகிட்டே 4 ரூபா 5 ரூபா 6 ரூபா இந்த ரேஞ்சில் வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மற்ற பழங்கள்லாம் எடுத்தாலும் சரி, இந்த மலைப்பழம் அப்படின்னு சொல்கிற பழமெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பழமெல்லாம் இந்த செவ்வாழைக்கு ஈக்குவலாகவே ரேட்டு வந்து இருக்கும். ரெண்டாவது நீங்கள் எந்த பழம் நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி அதுக்கு பேக்கிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ரெண்டாவதுக்கு அது தரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா தரம் அப்படின்றது என்னன்னா இந்த வாழைப்பழத்துக்கு மேல் பகுதியும் கீழ் பகுதியும் நம்ம திருப்பி திருப்பி காய வைக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக காஞ்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். அது வந்து அது நல்லா காய காய அது எந்த மாதிரி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட இடையிலிருந்து ஒரு 30-40% உறுதியாக வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து லாஸ் ஆகும், அதாவது வந்து எடை வந்து குறைவாகும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து வெயிலில் காய வைக்கிறோம். ரெண்டாவது இது வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம், இது காயாக இருக்கும்போது ஒரு எடையாக இருக்கும், பழமாக இருக்கும்போது மிதமான ஒரு எடையாக இருக்கும். அந்த பழத்துலேருந்து நம்ம ட்ரை பண்ணி காய வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா எடை வந்து குறைக்கும். ஸோ இதில் வந்து பேக்கிங் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காற்றோட்டமான பேக்கிங் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது பேக்கிங்லேயே 3 வகை பேக்கிங் இதுக்கு இது செட் ஆகும். அதாவது நீங்கள் ஹை கிளாஸாக பேக்கிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நார்மலாக பேக் ஆகும். அதாவது ஹை கிளாஸ் பேக்கிங் அப்படின்னா என்னென்னா ஏசியில் வச்சு நீங்கள் பேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதாவது நம்ம பண்ணுற அந்த ட்ரை பொருள் வந்து கூலிங்காக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது கூலான ஒரு நல்ல குவாலிட்டியாக அப்படியே மெயின்டைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏசி பேக்கிங் பண்ணலாம். அந்த ஏசி பேக்கிங்கு கொஞ்சம் செலவு அதிகமே ஆகும். நான் அந்த மாதிரி ஏசி பேக்கிங் பண்ண விரும்பலாம், நான் மீடியமான பேக்கிங்கே பண்ணுறேன் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணலாம், அதுக்கும் எந்த வித வித்தியாசமும் கிடையாது. ஸோ மீடியமான பேக்கிங் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு வந்து கம்மியாக தான் செலவாகும். ஸோ அதை விட கம்மியான நீங்கள் பேக்கிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு நம்ம நார்மலாக பேக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேக் பண்ணணும் நீங்கள் நினச்சாலும் தாராளமாக பண்ணலாம். அந்த கவரில் போட்டு நீங்கள் பேக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாகவே கவர்களை பேக்கிங் பண்ணும்போது ஒரு அனல் வந்து நல்லாவே ஃபார்ம் ஆகும், ஒரு நெருப்பு வந்து ஃபார்ம் ஆகும்போது நம்ம கொடுக்குற பொருள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாட்டியே அது வந்து வெயிட் வந்து கொஞ்சம் லாஸ் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆல்ரெடி நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்கிறோம், நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரி பேக்கில் நம்ம வந்து அதாவது பேக் பண்ணுறோம்ல பெரிய பெரிய கேரி பேக் ஷீட் இருக்குல்ல, அதில் ஷீட்டில் வந்து நம்ம பேக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது உள்ள நெருப்பு தன்மை தான் இருக்கும். ஸோ அந்த அந்த வெக்கை அந்த கேரி பேக் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம் கொடுக்கும். நீங்கள் வந்து ஒரு சின்ன சாம்பிள் செஞ்சு பார்க்கணும்னா உங்கள் கவர் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு கவர் இருக்கும், அந்த கவர் எடுத்து உங்கள் கையில் வந்து நல்லா கட்டிக்கிங்க, இருக்குமா நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா சீக்கிரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூட ஆரம்பிக்கும். அந்த கவர் நீங்கள் கழட்டிட்டீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா வெறுத்து அதிகமாக ஊற்றிருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் சொல்கிறேன் இந்த கேரி பேக்கை நீங்கள் பயன்படுத்தும் போது தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவு ரொம்பவே கம்மியாகும். இதில் இருக்கிற இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் அதை ஹோல்ஸ் போடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதை காற்றோட்டம் போகாமல் இருந்துச்சுன்னா மேலும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா அது ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அப்படிலாட்டி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து செதையறக்கான வாய்ப்பும் இருக்குது, அது ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செதைய ஆரம்பிச்சிடும், குளக்குளன்னு செதைய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வந்துடக்கூடாது, நமக்கு தான் ரொம்ப நஷ்டமாயிரும். ஸோ டிரான்ஸ்போர்ட் செலவும் நமக்கு எக்ஸ்ட்ரா நஷ்டமாயிரும். அந்த மாதிரி இல்லாமல் அந்த கேரி பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அதாவது உள்ளே இருக்கிற
வைப்போம். வெளியில் போகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குவாலிட்டி அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ரெண்டாவது, எந்த வித ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம எப்படி வச்சு கொடுத்தோமோ அதே மாதிரி தான் போகும். ரெண்டாவது, அஞ்சு நாள் வரையும் இது இருக்கணுமே, அப்போ இது என்ன கலருக்கு மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ப்ரௌன் கலருக்கு மாற ஆரம்பிக்கும், ஒரு மர கலரில் வந்து மாறும். அப்படி மாறினா இதோட குவாலிட்டி வந்து நல்ல குவாலிட்டி அப்படின்றது அர்த்தம் மாறும். ஸோ நீங்கள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணிருங்க. இதை நீங்கள் எங்கே சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்நாடுகளையும் சேல்ஸ் பண்ணலாம், ஃபாரின்லையும் சேல்ஸ் பண்ணலாம். ஃபாரினில் சேல்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஐஏ கோடு வந்து நீங்கள் வாங்கி ஆரம்பிக்கணும். ரெண்டாவது, ட்ரை ஃப்ரூட்ஸ்னு சொல்லி ஐஏ கோடு ஒன்று வாங்கிடுங்க, அந்த கமிஷனில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜிஎஸ்டி எடுத்துருங்க. இது ரெண்டு மட்டும் இருந்தால் போதும், தாராளமாக நீங்கள் ஆர்டர் வாங்கி உங்களோட சேல்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக போயிட்டே இருக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் உள்நாட்டில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த 5 ரூபா பாக்கெட், 10 ரூபா பாக்கெட், 30 ரூபா பாக்கெட், 20 ரூபா பாக்கெட்லாம் போட்டு சேல்ஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக நீங்கள் போட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். தாராளமாக வந்து நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா சேல்ஸ் ஆகும். ஆரம்பத்தில் 10 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 20 ரூபா 50 ரூபா இந்த ரேஞ்ச் வரையும் நீங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அது மட்டும் கிடையாது, நீங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் போடலாம். கண்டிப்பாக இது நல்ல சேல்ஸ் ஆகும். இருக்கிறதுலேயே இதுதான் அதிகமாக சேல்ஸ் ஆக போகுது. இது நம்ம கிலோ கணக்கில் தான் விற்க போகிறோம். ஸோ கிலோ கணக்கில் விற்கிறனால இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டாகவே அமைப்போகுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவே நீங்கள் ஒரு பழமாக நீங்கள் வாங்கினீங்கன்னா 2 ரூபா அப்படின்னே வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பழம் இல்லாட்டி 20 பழம் சேர்ந்துச்சுன்னா, அதாவது ஒரு 10 பழத்துலேருந்து ஒரு 8 பழம் சேர்ந்தாலே அது 1 கிலோவாக ஆயிடும். ஆனால் அது காய வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரையரில் காய வைக்கும்போது அது கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகிறனால ஒரு 20 பழம் இல்லாட்டி 15 பழம் நம்ம வச்சோம்னா தான் 1 கிலோ அப்படின்னு ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே எல்லா சீசன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அடிமட்ட ரேட்டு அப்படின்னு பார்க்கும்போது 500 ரூபா அப்படின்றது தான் அதோட அடிமட்ட ரேட்டு. ஸோ நீங்கள் எந்தெந்த கம்பெனியில் விற்கலாம், உள்நாட்டு கம்பெனியில் விற்கலாமா இல்லை வெளிநாடு கம்பெனியில் விற்கலாமா அப்படின்றத பொறுத்து நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹோல்சேலாக சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் அதுக்கான கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்பிளேல நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு உங்களோட ஆர்டரை ஹோல்சேலாகவே நீங்கள் அவங்ககிட்ட நீங்கள் அனுப்பலாம். கண்டிப்பாக அதுக்கும் ஒரு நல்ல ரேட் கிடைக்கும். அவங்ககிட்ட நீங்கள் அனுப்புவது பார்த்தீங்கன்னா கிலோ 300 ரூபா 400 ரூபா 380 320 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் கிடைக்கும். ஸோ நான் அதே அந்த கம்பெனியில் நான் விசாரிச்சிட்டேன். உங்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி விசாரிச்சிக்கலாம். ஸோ அந்த விவசாயிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த விவசாயி சொல்லியிருந்தால் அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உதவிகரமாக இருக்குது. ரெண்டாவது, இந்த தொழில் வந்து யார் வேணாலும் செய்யலாம், அது மட்டும் கிடையாது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையஸ்ட்டான ஒரு வேல்யூ அப்படின்றா இதோட ப்ராஃபிட் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன் வந்து பார்த்தோம்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம்லாம் நமக்கு விஷயமே கிடையாது. ஒரு கட்டல் இருக்குது, கைது கட்டில், அதில் வந்து கோழி வலையை விரிச்சுக்கிறோம். கோழி வலையை விரிச்சுட்டு பறவைகள் வந்து அதை கொத்தி திங்காமல் நம்ம பாதுகாக்க போகிறோம். வேறு ஒன்றுமே கிடையாது, அது வெயிலில் தான் காயுது. அதை எடுத்து நீட்டாக ஒரு பேக்கிங் பண்ண போகிறோம், காற்றோட்டமான ஒரு பேக்கிங் பண்ண போகிறோம், அது சேல்ஸ் பண்ண போகிறோம். இதில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்து பாருங்களேன். இதில் உடல் உழைப்பு அப்படின்றது 99% இல்லவே இல்லை. ஸோ யார் வேணாலும் இந்த தொழிலை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஏதுவாக இருக்கும். முக்கியமாக வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இதெல்லாம் பண்ணலாம், விவசாயிகள் தாராளமாக இதெல்லாம் பண்ணலாம். ஒவ்வொரு பொருளையும் மதிப்பு கூட்ட 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 தான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ப்ராஃபிட் வந்து கிடச்சிட்டே இருக்கும், அதிகமான சேல்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இனி வர வீடியோங்களில் அந்த மாதிரி பதவிகள்லாம் நான் கண்டிப்பாக போட்டுகிட்டே இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.